லைட்ட போட்டு போட்டு கண்ண அடிச்சிக்கிறீங்களா அப்பா இது லைட் இல்ல காதல் ஜோதி என்னைக்குமே அணையாது மெயின் ஆஃப் பண்ணிட்டா எந்த ஜோதியுமே எரியாது டேய் என்னடா விளக்க ஏத்தி ஏத்தி இறக்குற ஃாதர் இது சாதாரண விளக்கு இல்ல ஒளி விளக்கு ஒளி விளக்கா இருக்குறது ஒரு விளக்கு எதையோ நினைச்சு இத உடைச்சிராத இத குடு போய் படு டேய் நீ துவச்சு கிளிக்கிறதுக்கு ஏ வேட்டி தான் கிடைச்சதா நீ எதுக்காக வந்தேங்கறது எனக்கு தெரியும் இதுக்கு மேல துவச்ச உன்னை துவச்சிருவேன் மரியாதைய வீட்டுக்கு வாடா அங்க என்னடா பார்வே வாடா ஏ ரெடி குளிக்க வாரேன் துவைக்க வாரேங்கறதெல்லாம் எதுக்கு தானா இனிமே நீ குளிக்கவே வேண்டாம் அப்படி குளிக்கிறதா இருந்தா கங்கையில இருந்து தண்ணியை வீட்டுக்கு கொண்டு வரேன் அங்க வந்து குளி பா You idiots! Tina tungi pasenge. Useless rascals! Ungala nambaram paaru. Enna sollanum? Your Highness, naanga theraada edame. Shut up! Idha solradhukku ungalukku vekkama illa? Blackguards! Enakku theriyum. Yen magala eppadi thedi kandupidikkiradhunu. Get lost! I say get lost! Ravi, IG ku phone pannu. போட்டது எதுமே உனக்கு ஆகாதன் தெரியும் இல்ல கண்டதே சாப்பிட்டு இருமிட்டு கிடக்குற இருமிட்டுன்னு அண்ணா ஏதோ மருந்து சாப்பிடுவாங்களே இரு இரு அண்ணா சாப்பிற மருந்து எடுத்துட்டு வர இந்தாமா அஞ்சிரா இந்த மருந்து சாப்பிடு சாப்பிடுமா மூக்க பிடிச்சு சாப்பிடு ஒரே மூச்சுல குடிச்சிருமா குடிச்சதானே சரியாகும் தாத்தா தண்ணி ஊத்தி தான் குடிப்பாரு நீ அப்படியே குடிமா இருமல் சீக்கிரமா போய்டும் என்னத்த காஞ்சனாவுக்கு இருமிட்டு இருந்தா அண்ணன் சாப்பிற மருந்து கொடுத்த ஐயோ அத கொடுத்துட்டீங்களா கொடுத்துட்டேனே என்னம்மா வீடு ஒரே அமைதியா இருக்கு என்னாச்சு பாருங்க பெரியப்பா அத்தை உங்க மருந்த காஞ்சனாவுக்கு இருமலுக்கு கொடுத்துட்டாங்க ஐயோ அது பெரியவங்க பெரிய மீஸ் உள்ளவங்க சாப்பிற மருந்தாச்சே அவ்வைய பத்தி இங்கிலீஷ்ல ஒரு பாட்டு இருக்க அது என்ன ஐயோ என் குழந்தைக்கு என்னாச்சு நாக்கு பரளுதே அண்ணே என்னாச்சுனே ஐயோ பால முரளே அன்னைக்கு எங்கள பிக்னிக் கூட்டிட்டு போறன் கூட்டிட்டு போய் என்ன வீல் அது ஜெயண்ட் வீல்ல ஏத்தி விட்டு நீயும் மாவும் அத அம்மா கிட்ட சொல்லட்டுமா இல்ல மாமா கிட்ட சொல்லட்டுமா என்னமா அது இவ குடிச்ச மாதிரி உளறா ஆமா அண்ணனோட இருமல் மருந்து சாப்பிட்டிருக்க எது அம்மா அது விஸ்கி விஸ்கி விஸ்கியா அப்படினா அது அது மருந்து பேரு நீ போ அபிராமி அவ கொஞ்ச நேரம் தூங்கினா சரியா போயிடும் இருமல் நல்லா ஆயிடும் டேய் வாளா அந்த ட்ரூயட்ட அப்படியே பாடி காட்டணுமா அஞ்சு நிறுத்துற அவ எப்பவும் போய் சொல்ல மாட்டா நீங்க ரெண்டு பேரும் என்கிட்ட இருந்து எதையோ மறக்கறீங்க அது ஒண்ணு இல்ல நாங்க ஒருத்தர் ஒருத்தர் என்னம்மா அது சரி அண்ணே சீக்கிரம் ஆக வேண்டியதை பாருங்க வீட்டுக்கு விளக்கேத்த ஒரு பொண்ணு வந்தாச்சு சின்ன அண்ணனுக்கு லெட்டர் போட்டு கல்யாண தேதி நிச்சயம் பண்ணுங்க இங்க தொடர்ந்து 100 மணி நேரம் சைக்கிள் ஓட்டுவாங்க
அதோ சைக்கிள்ல சுத்திக்கிட்டு இருக்கானே கருவாப்பைய அவன் பொண்ண கடத்தணும்னு திட்டம் போட்டிருக்கான் அவனை நீங்க இன்னைக்கு ராத்திரியே கடத்திடணும் கடத்துறதா எங்க வேலை சுமார் எத்தனை மைலுக்கு அந்தாண்ட கடத்தணும் 200 மைலுக்கு அப்பால கொண்டு விட்டுடுங்க அப்ப மைலுக்கு 2 ரூபாய் போட்டு 400 ரூபாய் கொடுங்க சபாஷ் இந்தாங்க 100 ரூபாய் அட்வான்ஸ் காரியத்தை கச்சிதமா முடிங்க நாளைக்கு காலையில நான் உங்களை பார்க்கறேன் எஸ் பாஸ் எல்லாரும் போயிட்டாங்க இவன் மட்டும் எங்க நிக்கிறான் நான் வேற ரதியை பார்க்க போகணும் என்னைய எங்க நிக்கிறே நான் ஓட்ட மாட்டேன்னு உனக்கு சந்தேகம் வந்துருச்சா அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க நான் மைசூர் வேலை தேடி வந்த வேலை கிடைக்கல திரும்பி போகலனா காசு இல்ல பஸ் ஸ்டாண்ட்ல படுத்து தூங்குனா போலீஸ் புடிச்சுக்குவாங்க வெளிச்சமா இருக்குதே நீங்க வந்த விடியற வரைக்கும் போக மாட்டேன் அப்படியே நீ கொஞ்ச நேரம் சுத்து அதெல்லாம் முடியாதுங்க சும்மா சுத்தவனாயா 10 ரூபாய் தரேன் வச்சுக்க அப்படியே வந்துறேன் சீக்கிரம் வந்துருங்க ஆஹா ரதி கவலைப்படாத ஒரு அருமையான பிளான் வச்சிருக்கேன் அது வரைக்கும் பொறுமையா இரு இந்த மன்னதனுக்காக இந்த ரதி எத்தனை நாள் வேணாலும் காத்துக்கிட்டு இருப்பா எனக்காக எத்தனை சுத்து சுத்துறீங்க இதையாவது சாப்பிடுங்க சாப்பிட மாட்டேன் ஏ ஊட்டி விடணும் ஐயே ஆச ஆ ஆ ஐயோ என் பொண்ணை காணுமே நான் என்ன செய்வேன் சைக்கிள் ஓட்டிட்டு இருந்த என் பையனையும் காணுமே எங்க போயிருப்பான் எங்க போனாலும் விட கூடாது வாங்கடா நீங்க பெரிய செயல் வீரர் தான் சீக்கிரம் போ அந்த இள உள்ளங்களை பிரிச்சீங்க இங்க நடக்கிறதே வேற எவனாவது என்னை தாண்டி போலிய அத்தனை தலை உருளும் நீங்க தானே சொன்னீங்க வரலட்சுமி பூஜை பண்ணி நோம்பு கயிறு கட்டிக்கிட்டா புருஷனுக்கு நல்லதுன்னு நான் அவருக்கு சாப்பாடு எடுத்துட்டு போறேன் அம்மாடி அதுக்குள்ள பாலுவுக்கு சாப்பாடு எடுத்துட்டு போய் என் பிள்ளை சோம்பேறி ஆக்கிடாதுமா போங்கத்த வர என்ன சாம்பார் அது நல்லா இருக்க என் மாமா உன்னை கஷ்டப்பட்டு தான் சதிக்கிருக்கான் மாமனா நான் பிரம்மாவ சொன்னேன் எனக்கு பிடிக்கும்னு இந்த மாதிரி நீ ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தியா உங்களுக்கு பிடிக்கணும்னா நான் ட்ரெஸ் இல்லாம தான வரணும் ஐயோ பொம்பளைங்க பேசுற அளவுக்கு ஆபாசமா ஆம்பளைங்களால கூட பேச முடியாதுப்பா போதும் போதும் ரசம் போட்டுமா வேண்டாம் வேண்டாம் நீ சாப்பிட்டியா பொண்ணுக்கு இதே நிறைஞ்சிட்டா வயிறு நிறைஞ்ச மாதிரி அடி பாவி இதுக்குள்ள வயிறு நிறைஞ்சிடுச்சா ஆம்பளை ஆபாசமா பேச மாட்டாங்கன்னு இப்பதானே சொன்னீங்க ஆண் ஒரு பொண்ணை இதயத்துல சுமந்தா
பொண்ணு அவன் உயிரை தம் வயித்துல சுமப்பா ஐயோ தத்துவம் சென்டிமென்ட் இப்படி எல்லாம் புட்டு புட்டு வைக்கிறியே கொஞ்சம் ஊர்கா வைமா ஊர்கா யோ ஹைனஸ் அம்மா நீ என் இதய சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்தினி இது கொஞ்சம் புடிய உனக்காக பெரிய அரண்மனை நந்தவனம் அந்த புறம்னு கட்டி நீ என் ஆட்சி புரியறத ரசிச்சுக்கிட்டு இருப்ப ஒரு சின்ன வீடு என்னது சின்ன வீடா ஒரு குடில் அதை சுத்தி நிழல் தரும் மரங்கள் நிலவு காயும் வானம் வெளியில ஒரு கைதுக்கட்டில் போட்டு நீங்க படுத்திருக்க உங்க காலடியில நான் காலமிக்கிட்டு இருக்கேன் எப்படி இருக்கோ உன் கால் இந்த பூமியில படக்கூடாதுன்னு தானே நான் கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கேன் I want to be a big man. I want to be a rich man. I want to be a big man. I want to be a rich man. I want to be a someone. Ettu dikkum irukkum endan selvaakku, endan pakkam irukkum endan pallaakku. I want to be a very big man. I want to be a very, very rich man. I want to be a to be someone very big and very rich I say
I want to be a big man. I want to be a rich man. I want to be someone. I want to be someone very different. I want to be someone. I say. Ha 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 ha